அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் இன்னைக்கு அப்பள பொரியல். வாங்க பார்க்கலாம். அப்பள பொரியலுக்கு தேவையானது கொஞ்சமாக எண்ணெய், தாளிக்க கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, கால் ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு அஞ்சு அப்பளத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக துருவின தேங்காய், ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம். வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தேங்காய் அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் இது மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். குறகுறப்பாக அரைச்சா போதும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். வாங்க அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் சும்மா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அப்பளத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப எண்ணெய் வேண்டாம். அப்பளத்தை முழுசாக பொறிக்கும்போது எண்ணெய் அதிகமாக வேணும். அதே சமயம் அதை முழுசாக பொறிச்சிட்டு பொடிச்சோம்னா ரொம்ப தூள் தூளாயிரும் ஒரு சில பீசஸ் எல்லாம். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். அப்பளம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இதே எண்ணெயிலேயே கடுகு போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கறிவேப்பிலை, வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இவ்வளத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க, அப்போ வதங்குறதும் சீக்கிரமாக வதங்கிடும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுமேவும் நாம் எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா, வத்தல் பொடி, அப்புறம் பெருஞ்சீரகத்தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு அதிகமாக போட வேண்டியதில்லை, தேங்காய்க்கும் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் போட்டால் போதும். அப்பளத்தில் ஏற்கனவே அதிகமாக உப்பு இருக்கும், அதனால் உப்பு ரொம்ப குறைவாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும், இல்லைனா உப்பு அதிகமாயிரும். ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அப்புறம் நாம் பொறிச்சு வச்சிருக்கிற அப்பளம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம், தேங்காய், அப்பளம் இது மூணுமே வந்து நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கிளறியாச்சு. நம்மளோட அப்பள பொரியல் ரெடி ஆயிருச்சு.
சாதாவா அப்பளத்தை பொறிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பொரியலா செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் இதை கொடுத்து விடலாம். சுவையான அப்பள பொரியல் ரெடி. இந்த அப்பள பொரியலை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.